நல்லா சைக்கிள் ஓட்டி படுக்கலாம். சிங்கிள் கட்டில் தானே ஒரு ஆள் தானே நிக்க போறோம் அப்படின்றதுல நின்னா பத்து பேர் நிக்கலாம், உட்காந்து அஞ்சு பேர் உட்காரலாம், படுத்தா ஒரு ஆள் படுக்கலாம், குதிக்கிறோம், என்ன வேணாலும் செய்யலாம், ஏறி நிக்கலாம். நம்ம மட்டும் முகச்சா ஒரு டரு டருன்னு வலிச்சா போதாது, நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்கு சட்டை வாங்கினா போதாது, இதையும் ஒரு கட்டி பிடிச்சு இது மேலயும் ஒரு அன்பை செலுத்தணும், ஒரு நேசத்தை செலுத்தணும். பேங்க்ல என்ன லாக்கர் கொடுப்பாங்களோ அதை விட பெரிய லாக்கர் நம்ம லாக்கர். பாலிஸ் மட்டும் சாதாரண பாலிஸ் இல்ல, இது கெமிக்கல் பாலிஸ். நீங்க பீரோவை வாங்கிட்டு எந்த பொருளும் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கர்பானையோ பாச்சானையோ தூக்கி உள்ள போட்டு லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு காலையில பாருங்க, இப்படி நிமிந்து இருந்தவர் மட்டம் நல்லாக்கா கவிழ்ந்து இருப்பாரு. அது என்ன கால் திக்னஸ் போடுறாங்க, அது என்ன பாலிஷ் பண்ணிருக்கிறாங்க, அது என்ன பிளேவுட் திக்னஸ் போடுறாங்களான்னு கூட நம்ம ஆராய மாட்டோம். ஆனா எங்க கிட்ட அப்படி கிடையாது, இதெல்லாம் நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா தான் கட்டிலே தருவேன். பாப்பா இன்சல் வேணும், எங்க ஹஸ்பண்டோட இன்சல் வேணும், மறந்து மறந்து போயிடுதுங்க, ஹஸ்பண்ட் நேமுன்னு சொன்னா அந்த நேமை கூட சோபால போட்டு தரோம். 17,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு வித்தவுட் குஷன். சைஸா இருந்தாலும் சிங்கிள் காட்டா இருந்தாலும் உட்கார்ற ஒரு சேரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்கணும், எந்த அளவுக்கு போல்டா இருக்கணும் அப்படின்றத நினைச்சு நாங்க செய்யறோம். அந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது பசங்க வந்து மடியில உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறதை காட்டலாம், கையில இப்படி உட்காந்துப்பாங்க. அப்ப வந்து கை மேல உட்காந்த கை ஷேக்கிங் ஆயிடும் அப்படின்னு எந்திரிமா எந்திரிமான்னு சொல்லக்கூடாதுன்றது கோசரம் தான் இந்த கைப்பிடி வந்து 5 இன்ச்சுக்கு போறோம். சிங்கிள் பெட் 2,000 ரூபாய் இந்த டீப்பான் சொல்ல சங்கரா கடைன்னு சொன்னா தெரியாது ஷோரூம்னு சொன்னா தெரியாது. கட்லி சோபா செய்யற ஃபேக்டரி எங்கன்னு கேட்டா தான் தெரியும். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டுக்கு வரல, ஸ்ட்ரைட்டா காஷ்மீருக்கே வந்திருக்கீங்க. உங்களோட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து இப்ப நீங்க வர்றதுக்கோசரம் செட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இது நாளைக்கு நீங்க வரும்போது எல்லாமே மேல 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 ஏறிடும். இங்க எல்லாமே ஆட்கள் உட்காந்து வேலை செய்வாங்க. வீடியோல சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மத்த கடைக்காரங்களாட்டம் எதையும் வாங்கி வச்சு எப்படியும் விற்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் இல்ல. மக்களுக்கு இப்படிதான் கொடுக்கணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் பண்ணணும். அதாவது நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பணங்களை வந்து இந்த மாதிரிதான் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்ல நல்ல இதயங்கள்ல நம்மளும் ஒரு மலரும் நினைவுகளா இருப்போம். எங்க அப்பா இந்த மாதிரி வாங்கியாண்டாரு, கொடுத்தாரு, இந்த மாதிரி நல்லா இருக்கு, லாங் லைஃப் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் விஷயத்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன். அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இணங்கி போயிடுறதுனாலதான் அநேக ஃபர்னிச்சர்காரங்க என்ன செஞ்சிடறாங்க, போலியானவைகளை கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டை தூளி எம்டிஎஃப் கார்ட்போர்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சைனா விட்டு நைஜீரியா விட்டுன்னு இன்னைக்கு வந்துருச்சு. நைஜீரியாவிலையும் சைனாவிலையும் விலை போகல அப்படின்றதுனாலதான் கண்டெய்னரை இங்க இறக்கி இங்க முட்டாள்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அவன் எக்ஸ்போர்ட் பண்றான். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை, இன்னும் என்ன மாதிரி இன்னும் 900 பேர் இருக்கிறாங்க. அந்த 900 பேர்த்தோட முகங்கள் தெரியாம இருக்குது, அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நாங்க இந்த 4 ஐட்டம் சேல் பண்றோம். 4 ஐட்டம் எங்களோட ஓன் ப்ராடக்ட்ல பண்றோம். என்னென்ன பண்றோம் அப்படின்னாக்கா கட்லி சோஃபா டீபா டைனிங் டேபிள் இந்த 4 ஐட்டத்தை தரமா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபர்னிச்சர் இந்த மாதிரி ரியலா இருக்கணும். ஃபர்னிச்சர் இந்த பாருங்க, இந்த ஃபர்னிச்சர் இப்ப இருக்குது இப்படி தள்ளி விடுறோம், ஒண்ணுமே ஆகாது. ஏறுறோம், குதிக்கிறோம், என்ன வேணாலும் செய்யலாம், ஏறி நிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெமோ எந்த ஒரு ஃபர்னிச்சர்லயும் எந்த ஷோரூம்லயும் எந்த கடைக்காரங்களும் காமிக்க மாட்டாங்க. அப்படி நாங்க காமிக்கிறோம் அப்படின்னா எங்களோட ரியலா ஒவ்வொரு சோபம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என்னோட கண்ண அசைவுக்கு அப்புறம் தான் இந்த இதுக்குள்ளே உள்ள வரும், அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டுக்கே வரும். அப்படி நாங்க கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுனாலதான் மக்கள்கிட்ட நல்ல ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ பேரை சம்பாதிச்சிருக்கோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த மாசம் நியூ இயர்ல இருந்து இந்த பீரோவை லான்ச் பண்ணிருக்கோம். ரொம்ப எல்லாம் எங்ககிட்ட இல்ல, 50 பீரோ இருக்கும், 60 பீரோ இருக்கும்லாம் இல்ல,
ஒரு 10 பீரோ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே சார். ஆனா மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு முற்றிலுமா இருக்குமானால் இதை மேலும் மேலும் செய்யறது செய்யாதது எல்லாம் உங்க கையில தான், எங்க கையில இல்ல. நாங்க வித்துச்சுன்னா செய்வோம், விக்கலன்னா இதை ஓரம் கட்டி இதை வரைக்கும் வித்துட்டு நாங்க எப்பவும் செய்யறோம், நாலு ஐட்டத்தையும் செய்வோம். இது என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே கம்ப்யூட்டர் தேக்க மரத்துல, அதாவது கல்யாண சீர்வரிசைகள், வீடு கரைய பிரசம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு தரமான பீரோ வாங்கி கொடுக்கணும், நாள் பட இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் இது எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது, எங்க மாமா வாங்கி கொடுத்தது, எங்க அத்தை வாங்கி கொடுத்தது அப்படின்னு பேரும் புகழமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர், இந்த மாதிரி பாலிசி, இந்த மாதிரி இது பாலிஸ் மட்டும் சாதாரண பாலிஸ் இல்லை, இது கெமிக்கல் பாலிஸ். ஏன் சார் இதுக்கு மட்டும் கெமிக்கல் பாலிஸ் போடுறீங்க அப்படின்னு உங்களுடைய கேள்வியா இருக்கலாம். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா இந்த கெமிக்கல் பாலிஸ் எதனால போடுறோம்னா, கெமிக்கல்ன்றது பாத்தீங்கன்னா மெடிசன் கலக்குறோம், மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி பொட்டு எதுவும் உள்ள போகக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இதுல ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பட்டு சேரி வச்சிருப்போம், ஒரு பட்டு புடவை வச்சிருப்போம், பட்டு வேஷ்டி, பட்டு துணிமணி வச்சிருப்போம். ஆனால் அந்த மாதிரி பொருட்களை சேதம் பண்ணிடக்கூடாது. 17,000-20,000 கொடுத்து வாங்கி வீட்டுக்கு வர 25,000 பீரோ இந்த மாதிரி சேதப்படுச்சிருச்சுன்னு ஒரு குற்றம் இருக்கக்கூடாதுன்றதுனால இதுல மெடிசன் கலந்த பாலிஸ் போட்டு கொடுக்குறோம். அதனால ஒண்ணு வேண்டாம், நீங்க பீரோவை வாங்கிட்டு எந்த பொருளும் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கர்பானையோ பாச்சானையோ தூக்கி உள்ள போட்டு லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு காலையில பாருங்க, இப்படி நிமிந்து இருந்தவர் மட்டும் நல்லாக்கா கவிழ்ந்திருப்பாரு. ஏன் அப்படின்னாக்கா அது வந்து அந்த வாசனையும் அந்த மெடிசனோட இது நெடி தாங்க முடியாம செத்து போயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறது யாருனால செய்ய முடியும்னா, இந்த பியூரோவை உருவாக்குறவனும் இத பாலிஷ் போடுறவனும் எங்களை மாதிரி ஆட்களால மட்டும்தான் இதை யோசிச்சு செய்ய முடியும். அதனாலதான் இந்த அளவுக்கு கொடுக்குறோம். இதுல பாருங்க எல்லாமே சாரி தொங்க போட்டுக்கிறோம், இருக்கு டபுள் டிராயர் இருக்கு. இதுல வந்து ஜென்ஸோட பேண்ட் ஷர்ட் இது மாதிரி ஐட்டம் வச்சுக்கலாம், இதுல சில்ட்ரன்ஸோட ஐட்டம் வச்சுக்கலாம். அது இல்லாம நம்ம வீட்டுக்கு இது மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஐட்டங்களை சேஃபா வைக்கணும், இந்த வெள்ளி தட்டு, இந்த மாதிரி வெள்ளி விளக்கு, இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னாக்கா பேங்க்ல என்ன லாக்கர் கொடுப்பாங்களோ அதை விட பெரிய லாக்கர் நம்ம லாக்கர் உள்ள இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு சட்டை வாங்கினா போதாது, இதையும் ஒரு கட்டி பிடிச்சு இது மேலயும் ஒரு அன்பு செலுத்தணும், ஒரு நேசத்தை செலுத்தணும் அப்படின்னும் போது ஒரு என்ன செய்யணும், ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி ஒரு வார்னிஷ தலையில தெளிச்சிங்கன்னு வச்சுப்பாங்க, சும்மா என்று சிவாஜி கணேசன் மாதிரி அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். ஆமா, 10 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு கட்டாயமா இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 3 டிசைன்ஸ் போட்டிருக்கிறோம். இந்த 3 டிசைன்ஸோட ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 18,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுல என்ன மாடல் நீங்க கேக்குறீங்களோ அந்த மாடல்ல நாங்க செஞ்சு தரதுக்கும் தயாரா இருக்கிறோம். வேறு இருந்தாலுமே ஒண்ணும் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கும் வந்துட்டு. இதெல்லாம் வந்து எங்களோட கைவண்ணத்துல தயாரிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கிளாசிக்கா பாலிஷ் கொடுக்க முடியுது. ஒரு மண்டபத்திலேயோ ஒரு வீட்டுக்கோ கிஃப்ட் இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருக்கும். சிங்கிள் கட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சிங்கிள் கட்டில உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வயசானவங்களுக்கு ஆகட்டும், சில்ட்ரன்ஸ்க்கு ஆகட்டும், இல்ல பையன் பெருசா இருக்கலாம் அவனுக்கு தனி ரூம் கேட்கறான், தனி ரூமுக்கு ஒரு சிங்கிள் காட்டு கொடுங்க மோகன் சார் அப்படின்னும் போது நான் சிங்கிள் காட்டுல தரமான காட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 7,500 to 6,500 வரைக்கும் இருக்கு. அதாவது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாடலை பொறுத்து இருக்குது இந்த கட்டலோட காஸ்ட் வந்து. இந்த கட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் பிளேவுட் போடுவோம், இது சிங்கிள் பிளேவுட் போடுவோம். கடைக்காரங்க, பெரிய பெரிய கடைங்க, சின்ன கடைங்களாகட்டும் எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்க, வயசானவங்க தானே படுப்பாங்க, சில்ட்ரன்ஸ் தானே படுப்பாங்க, 6 அடி கொடுத்தா போதும்னு கொடுக்குறாங்க. ஆனா அந்த 6 அடியை நீங்க வாங்கிட்டு போய் கடைங்களுக்கு போகும்போது அதுக்கு பெட்டு வாங்க போகும்போது அந்த அரியம் கொடுத்தது 6 அடி. ஆனா பெட்டு இன்னைக்கு தயாரிக்கிற தமிழ்நாட்டுல தயாரிக்கிற பெட்டு 6.5 அடிக்கு கம்மி கிடையாது. ஓகே, 6.5 அடிக்கு கம்மி கிடையாது பெட்டு. அப்ப நீங்க வந்து பெட்டு வாங்கும் போது அளந்து பார்த்து பெட்டு வாங்கி வந்தீங்கன்னாக்கா பெட்டு பத்தாது. ஆனா நாங்க அப்படி கிடையாது. இப்ப பாருங்க நான் இருக்கிறது வந்து 6 அடி இருக்கிற ஹைட்டு, இதுல பெட்டுல படுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சைக்கிள் ஓட்டி படுக்கலாம். சைக்கிள் ஓட்டிட்டு படுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். படுத்தோம்னா கூட இந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறத கட்டலு, அப்படி இல்லைன்னா அது தொட்டிலு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஷோரூம்ல போனா அவங்க போட்டு வச்சிருக்கிற பாலிசிலயே நம்ம விழுந்துருவோம். விழுந்துட்டோம் அப்படின்னாக்கா ஏகா 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 இந்த கட்டில எடுத்துக்கலாங்க, இது நல்ல கலர் அருமையா இருக்குதுக்கா, இது சூப்பரா இருக்கா, டிசைன் எடுத்துக்கா எடுத்துக்கலாம். அது என்ன கால் திக்னஸ் போடுறாங்க, அது என்ன பாலிஷ் பண்ணிருக்கிறாங்க, அது என்ன பிளேவுட் திக்னஸ் போடுறாங்களான்னு கூட நம்ம ஆராய மாட்டோம். ஆனா எங்க கிட்ட அப்படி கிடையாது, இதெல்லாம் நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா தான் கட்டிலே தருவேன். இப்ப உங்க ஜென்ரேஷனுக்கு நீங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னா யார் சொல்லி தருவாங்க? காய்கறி வாங்க போறது, டிவி வாங்க போறது, செல்போன் வாங்க போறது, பிரியாணி வாங்க போறது மட்டும் சொல்லி கொடுத்தா போதாது.
வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி கடைகளுக்கு போனா இந்த மாதிரி எல்லாம் விசாரிடா, இந்த மாதிரி எல்லாம் கேளுடா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுடா, இதெல்லாம் எகிரி குதிக்கான்னு சொல்லணும். எகிரி குதிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் கட்டில் தானே ஒரு ஆள் தானே நிக்க போறோம் அப்படின்றதுல நின்னா பத்து பேர் நிக்கலாம், உட்காந்து அஞ்சு பேர் உட்காரலாம், படுத்தா ஒரு ஆள் படுக்கலாம். பாரை வந்து நாங்க என்ன கிங் சைஸுக்கு என்ன பார் போடுறோமோ அதே தான் வந்து குயின் சைஸுக்கு போடுறோம். குயின் சைஸுக்கு என்ன பார் போடுறோமோ அதே தான் சிங்கிள் காட்டுக்கும் பார் போடுறோம். சிங்கிள் காட்டுக்கு ஒரு மாதிரி பாரு, குயின் சைஸுக்கு ஒரு மாதிரி பாரு, கிங் சைஸுக்கு மாதிரி ஒரு பாரு அப்படின்றது பாங்குபாடுகளே பிரிக்கிறது கிடையாது. மனுஷன் தான் இதை பிரிக்கிறான்னு கண்டி நம்ம பிரிக்கிறது கிடையாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கல்யாணத்துக்கு சார் நான் என் பொம்பளை பிள்ளைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50,000 கட்டில் வாங்கணும், 60,000 கட்டில் வாங்கணும் சார், ரொம்ப லக்ஸரிஸா இருக்கணும், அந்த தெருவிலேயே அந்த மாதிரி ஒரு கட்டில் பாத்துருக்க கூடாது, அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது பாகுபலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாகுபலி கட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹேண்ட் கார்விங், இது எல்லாமே ஹேண்ட் கார்விங், இது செய்யறதுக்கு 3 நாள் ஆகும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் காரக்குடி ஆட்களை வச்சு, தரமான ஆட்களை வச்சு, தரமான பொருளை விஷயமா செய்யறோம். அது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா படுத்தோம்னாக்கா சும்மா இந்த பாருங்க நம்ம படுத்தோம்னா அந்த எம்ஜிஆர் எப்படி படுத்த அந்த அளவுக்கு ஒரு கெத்தா இருக்கும். நம்ம வீடு கட்டுறது ஒரு விதம், அதுக்கு பர்னிச்சர் பண்றது ஒரு விதம், அந்த வீட்டுக்கு கலர் அடிக்கிறது ஒரு விதம், இந்த விதத்துல எது குறைஞ்சாலும் வீடு வீடா தெரியாது, வீடுன்னு போர்டு தான் இருக்கும். அதனாலதான் சொல்றோம்னு இந்த பர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வார்னிஷ் பண்ணு நல்லா ஹைலைட்டா ஒரு ரூம்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெரி நைஸ் கெத்தா இருக்குங்க. இந்த கட்டிலோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 15,000 வருது. அஞ்சு கஞ்சு கால் போடுறோம், அஞ்சு கஞ்சு கால் போட்டு உங்களுக்கு வந்து பாகுபலி ஹேண்ட் கார்விங் 15,000 வருது. நீங்க வெளியே ஷோரூம்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அது இது அது அப்படி பாலிசி இப்படி பாலிசி அந்த பாலிசி இந்த பாலிசின்னு சொல்லி 28,000 தீட்டிடுவான். ஓகே வீட வித்தமா 28,000 கொண்டு வந்தோமா வாங்கணுமா அப்படின்னு நினைச்சா ஒரு 6,500 எக்ஸ்ட்ரா போடுவாங்க. என்ன சார் இது 6,500 வேற என்ன சார் கொடுக்குறீங்கன்னா கொடுத்ததுக்கு தாங்க வாங்குறோம் அப்படின்னு வாங்க. என்னன்னு கேட்டா ஜிஎஸ்டின்னு வாங்க, என்னங்க ஜிஎஸ்டி அப்படின்னு வாங்க, இதுக்கு நம்ம போய் தோட்ட தவிக்கணும். அந்த மாதிரி வேலைகள் இல்லாம ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்த கட்டில் 15,000 வித்தவுட் பெட்டு, என்னங்க வித்தவுட் பெட்டு 15,000 கொடுக்குறோம். எல்லாமே அடங்கிடும், பாலிஸ் அடங்கிடும், கவர் சுத்திர கவர் அடங்கிடும், இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எல்லாமே அடங்கிடும், 15,000 தரும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா ஆமா இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, போகும்போது 12,000 கேட்பாங்க, வீட்டுக்கு வரும்போது நம்ம அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த டீட்டெயில் ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொன்றத்தையும் தெளிவா உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா, அடுத்த கட்டில் பார்க்கலாம். இதுவும் பாகுபலியோட ரகத்தை சேர்ந்தது, பாகுபலி குட்டி போட்டதுதான் இது இது. சரிங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3D கார்விங்ல கொடுக்கும். சிங்கிள் காட்டுக்கு கொஞ்சம் மதிப்பு கம்மி, குயின் சைஸுக்கு ரேட்டு கூடன்றதுனால அதுக்கு மெஜாரிட்டி கூட, கிங் சைஸுக்கு மெஜாரிட்டி கூட அப்படின்றதுலாம் கிடையாது. கிங் சைஸா இருந்தாலும் சிங்கிள் காட்டா இருந்தாலும் உட்கார்ற ஒரு சேரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்கணும், எந்த அளவுக்கு போல்டா இருக்கணும் அப்படின்றத நினைச்சு நாங்க செய்யறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் காட்டு, உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இது 7,500 வருது. இது பாத்தீங்க அப்படின்னாக்கா குயின் சைஸ், குயின் சைஸ் கட்டல் வந்து எங்களுக்கு இது 10,000 வரும். இது சைஸ் என்னன்னு கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா வீடியோல காமிச்சிங்க ஒண்ணு இப்ப ரேட் ஒண்ணு சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால இது வந்து குயின் சைஸ் 5 காரைகால் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு கம்மியா இருக்கும், 10,000 கட்டில். இது ஹைட்டு கூட இருக்கும், இது 12,000 வரும். இது வந்து 7,500 இருந்து 6,500 வரைக்கும் இருக்கு. சிங்கிள் காட்டு சீலர் போட்டு ரெடியா வச்சிருக்கோம். இந்த சீலர் போட்டு ரெடியா வச்சிருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதை கஸ்டமர்ஸ் எதை சூஸ் பண்றாங்களோ, இப்ப இதை எடுக்கிறாங்க இது வேண்டாம் அதை எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்கன்னும் போது அவங்களோட நேமு அந்த ஊரையும் போட்டு புக் பண்ணிடுவோம். புக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னைக்கு கேட்கிறாங்களோ, கை பிறந்தால் வழி பிறக்குன்றாங்க, கை மாசம் கேக்குறாங்களோ இல்ல அதுக்கு அடுத்த மாசம் கேக்குறாங்களோ இல்ல கல்யாண மண்டபத்துக்கு கேக்குறாங்களோ எப்ப கேக்குறாங்களோ அந்த நேரத்துக்கு பாலிசை போட்டு ரேப்பர் கவர் சுத்தி கொண்டுட்டு போய் மண்டபம் ஆகட்டும் வீடாகட்டும் கொண்டுட்டு போய் சப்ளை பண்ணுவோம். ஆமா அந்த மாதிரிதான் இருக்கும் இது வந்து. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ண கிடையாது. பாலிஷ்க்கு எடுக்கும் போது இதுக்கு 3 கோட்டு பாலிஷ் போட்டு பக்காவா உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு என்ன கலர் கேக்குறாங்களோ அது குடுக்கறதுக்கோசரம் இந்த மாதிரி வச்சிருக்கோம். இதுல சீலரை ரொம்ப தெளிவா போட்டு வச்சிருக்கோம். சோ என்ன ரேட்ல கொடுக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா
17,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு வித்தவுட் குஷன். வித்தவுட் குஷன் 17,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. என்ன மாடல் நீங்க எடுக்கலாம் பாருங்க. இந்த கையை வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 இன்ச்சு போட்டாலும் கஸ்டமர்ஸ் என்னையா 2 இன்ச்சு போட்டேன்னு கேட்க போறதில்ல, 6 இன்ச்சு போட்டாலும் யானு கேட்க போறதில்ல. ஆனால் இதுல என்ன 5 இன்ச்சு கொடுக்குறோமோ அதே 5 இன்ச்சு தான் கைப்பிடி கொடுக்கறோம். ஏன் அந்த கைப்பிடி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு பாட்டியோ தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ இங்க உட்கார்ந்து இருக்கலாம் சார்ல, இங்க வந்து உட்காந்துருவாங்க, இங்க உட்கார்ந்து இருக்கலாம் சார்ல. அந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது பசங்க வந்து மடியில உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறது காட்டலாம், கையில இப்படி உட்காந்துப்பாங்க, கையில இப்படி உட்காந்துப்பாங்க. அப்ப வந்து கை மேல உட்காந்து கை ஷேக்கிங் ஆயிடும் அப்படின்னு எந்திரிமா எந்திரிமான்னு சொல்லக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இந்த கைப்பிடி வந்து 5 இன்ச்சுக்கு போடுறோம். 5 இன்ச்சு கைப்பிடி போட்டாலும் இதுல ஏறி நிக்கலாம் உட்காரலாம் என்ன வேணாலும் செய்யலாம், லைஃப் இருக்கணும்ன்றதுக்கோசரம் தான் செய்யறது. அதனால வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும் சரிங்களா. 17,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் ஆரம்பிக்குது. டிசைன்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன், வாங்க பாருங்க. என்ன டிசைன், ஆணை வேணும், மயில் வேணும், முயல் வேணும், மானு வேணும், குதிரை வேணும், யானை வேணும், எல்லாம் ஒரு வண்டலூரையும் இங்க கொண்டாந்து பிடிச்சு போட்டுருக்கோம். இல்ல அம்மா அப்பா இன்சல் வேணும், எங்க ஹஸ்பண்டோட இன்சல் வேணும், மறந்து மறந்து போயிடுதுங்க, ஹஸ்பண்ட் நேம்னு சொன்னா அந்த நேமை கூட சோபால போட்டு தரோம். ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஹேண்டில் இருக்கு, பெண்டா இருக்கிற ஹேண்டில் இருக்குது, எப்படி கேக்குறீங்களோ. அதாவது ஆஞ்சு ஓஞ்சு வீட்டுக்கு வந்தா அரை மணி நேரம் உட்காருன்னு நினைக்க கூடாது, 2 மணி நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த வியாபாரத்துக்கு போனோமா ஜெயமா உள்ள வரணும் வீட்டுக்குள்ளார. அப்படி வேணும் அப்படின்னாக்க நம்மளோட பர்னிச்சர் வந்து அதுக்கு ரொம்ப ஒத்துழைக்கும். 17,000 ரூபாய் இந்த செட்டு. அப்ப இந்த செட்டு என்ன சார், 40 வருஷம் வருமா 30 வருஷம் வருமா? கிடையாது, இதுவும் 50 வருஷம் வரும். ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாடல், எப்படி வேணாலும் சரி இருந்துகிட்ட எல்லாமே. என்ன நீங்க என்ன கலர் பாலிஷ் கேக்குறீங்களா, என்ன கலரை கொண்டுட்டு வரீங்களா, அந்த கலர் பாலிஷ நாங்க இந்த சோஃபாவுக்கு அமைச்சு தரதுக்கு தயாரா இருக்கோம். அதுக்கு ஏதாவது தனியா ஆகுமா? அதுவும் கிடையாது. இது ஸ்ப்ரே பாலிஷ், அதுக்கு தனி சார்ஜஸ், அப்படி இப்படி எதையுமே கிடையாது. இந்த ஏமாத்து வேலைகளுக்கு இந்த பர்னிச்சர் இடம் அல்ல. ஒவ்வொரு கடைகள்ல பாத்தீங்கன்னா நல்லா யோசிக்கிறதே கிடையாது. அவன் 12,000 சொல்றானா, 15,000 சொல்றானா, 14,000 சொல்றானா, அவன் சொல்றதை கொண்டாந்து இங்க நீங்க திணிக்கிறீங்க. ஆனா அவன் 4 சட்டம் போடுறானா 3 சட்டம் போடுறானா அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. அவன் கைப்பிடியில ஏறி உக்கார சார், அது மாதிரி எல்லாம் என்ன கேட்காம ஏறாதீங்கன்னா நான் அப்படி வேணா வெளியே போய்க்கிறேன். நீங்க என்ன எந்த எப்படி எகிரி குதிக்கணுமோ குதிங்க. எங்களோட ஓன் மேக்கு எங்களோட கண் பார்வையில தயாரிக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு நாங்க நெஞ்ச நிமித்திட்டு சொல்ல முடியுதே கண்டி, இல்லாட்டா சொல்ல முடியாது. நம்மளோட பர்னிச்சரோட பெருமை இன்னைக்கு தெரியாது, 10 வருஷம் 15 வருஷம் கழிச்ச பிறகுதான் தெரியும். இந்த மாதிரி ஒரு யூடியூப்ப பார்த்தோம், இந்த மாதிரி வாங்க போன இடத்துல இன்னைக்கு 15 வருஷம் 10 வருஷம் லைஃப் வந்துருச்சு அப்படின்றத நம்ம நினைப்போம். அதுக்கு மேலதான் நம்மளோட பர்னிச்சர் 40 வருஷம் உழைக்க போறதுன்றத நீங்க உணர்வீங்க. உணரும் போதுதான் நம்மளோட இது, இந்த மாதிரி மோகன் கொடுத்தாரு, இந்த மாதிரி எடுத்தோம், பர்னிச்சர் ரியலா கொடுத்தாரு, சொன்ன மாதிரியே இருக்குதுன்னு அப்ப நினைப்பாங்க. இந்த கட்டில் பர்னிச்சர் சோஃபா எல்லாமே இந்த டைனிங் டேபிள் இவ்வளவு சைனிங் பாலிஷா தான் பாலிஷ் போட்டிருக்கோம். கஸ்டமர்ஸ் வீட்டுக்குன்னு போகும்போது அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ள இறக்கும் போது காமிப்பாங்க, அங்க பாத்தியா அந்த அக்கா டைனிங் டேபிள் வாங்கியாந்துருக்காங்க பாரு, அவங்க எவ்வளவு அழகா வாங்கியாந்துருக்காங்க பாரு, எவ்வளவு பாலிஷா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இந்த மாதிரி நாங்க பாலிஷ் போட்டு நாங்க வேலையை வேலைன்னு பாக்குறது இல்ல, ஏன்னா நாங்க ஆளை வச்ச சேர் வந்தா இப்பதான் இந்த காஸ்டியூம்ல இருக்கோம், அடுத்த பனியன்னு லுங்கிய கட்டிட்டு நான் தான் பாலிஷ் போடப்போம். நான் சொல்ற புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்யறது காட்டிலும் இப்படி கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு திருப்தி. அதாவது காபி குடிச்சவங்க சொன்னா நான் வரமாட்டாங்க, காபி கடையை பார்த்தா வரமாட்டாங்க, காபி குடிச்சவங்க சொன்னா தான் வருவாங்க. என்னோட பேர் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோவை பர்னிச்சர் இருந்துச்சு, அப்படி கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்கன்ற ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரிதான் கொடுக்கணும். இந்த டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 6 சேர் வேணாலும் இருக்கு, 4 சேர் வேணாலும் இருக்கு. இப்ப 4 சேர் டைனிங் டேபிள் 14,000 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 4 சேர் டேபிள் இருக்கு, 6 சேர் இருக்கு, அதே ரவுண்ட் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, ஓவல் இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கு. நீங்க எடுக்கிற டிசைன் காட்டிலும் 4 சேர் ஒரு ரேட்டு, 6 சேர் ஒரு ரேட்டு, அது வந்து ரேட்டு தனியா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஃபேக்டரியில வாங்குறேன்ற ஒரு திருப்தி கட்டாயமா உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இது மறுபடியும் சொல்றேன், கடையோ ஷோரூமோ கிடையாது, இது ஃபேக்டரி, ஃபேக்டரியில தான் நீங்க வந்து வாங்குறீங்க. அடுத்த பொருள் என்னன்றது பார்க்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பெட் வந்து கடைக்காரங்களுக்கு வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹோல்சேலா கொடுக்குறோம்.
ஹோல்சேல் பிரைஸ்ல. ஆமா, ஏன்னா கட்டல் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தவங்க சார் பெட் கொடுங்க சார், வேற சில்லுன்னு இருக்கு சார், எங்கனால படுக்க முடியல சார் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு கட்டில் வாங்க முடியலனாலும் பெட்டையாவது நல்ல பெட்டை கொடுத்தா தானே அவங்களுக்கும் ஒரு 5 வருஷம் லைஃப் இருக்கணும் அப்படின்றதுனால குவாலிட்டியான பெட்டு, கேரண்டி வாரண்டியான பெட்டை நாங்க தரோம். இந்த கேரண்டி வாரண்டி பெட்டு பாத்தீங்கன்னாக்க 8 இன்ச் பெட்டு, ஸ்பிரிங் மேட்ரஸ் எல்லாமே கம்பெனி ஸ்பிரிங் மேட்ரஸ் தான் தரோம். இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6,500ல இருந்து 11,000 வரைக்கும் என்கிட்ட பெட் இருக்கு. குயின் சைஸ் பெட் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்சஸ் பெட் வந்து 7,500ல இருக்கு. இதுதான் குயின் சைஸ், 7,500. அப்படியே முடிஞ்சா நீங்க ஒரு ஜிமாஸ்டிக் மாதிரி அப்படி ஒரு டைவ் அடிச்சு பாருங்க, அந்த கிட்ட உங்களுக்கு என்ன ஒரு கம்ஃபர்ட் சும்மா பண்ணுங்க. இப்படிதான் போய் படுக்க விட, அப்படியே எதிர்நீச்சல் நாலு கால் காய்ச்சல்ல போகணும். ஆமா சார், அதாவது சார் குடுக்கற காசு அதிக லாபத்தை நாங்க எடுக்கிறத காட்டிலும் அதிக லாபகரமா அவங்களுக்கு நல்ல பெட்டை கொடுக்கணும், புரியுதுங்களா? இருந்தது அது ஒண்ணு நினைச்சோம்னாலுமே நம்மளோட வருமானம் நல்லா இருக்கும். பெட் ஹோல்சேலாவோ சரி கடைக்காரங்களுக்கோ சரி யாருனாலும் சரி, இந்த கோவை பர்னிச்சர் வந்தாச்சுனாக்கா எனி டைம் 200 பெட்டு 300 பெட்டு ரெடியா இருக்கும். இது மட்டும் இல்ல, எங்களோட குடோன் இன்னொன்னு இருக்கு, அதுலயும் ஸ்டாக் வச்சிருக்கோம். இந்த குஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 24 கலர் இருக்கு. இந்த 24 கலர்ல குஷன் நீங்க மோல்டு குஷன் கேக்குன்னு கேட்கணும். எந்த கடைக்கு போனாலும் என்கிட்ட வாங்காதீங்க, எந்த கடைக்கு போனாலும் மோல்டட் குஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மோல்டட் குஷன் 9,500, 12,000, 8,500 சொல்லுவாங்க. ஆனா எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடைக்காரங்கள இருந்து எல்லாருமே எங்களுக்கு இப்ப இதெல்லாம் புக் ஆயிடுச்சு, இதுல எந்த கலர் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், எல்லாமே கடைக்காரங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதோட குஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6,500 வரும். அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்ககிட்ட 2,000 ரூபாயில பெட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வளைச்சு கிளச்சு மெலிச்சு என்ன வேணாலும் பாக்கலாம். ஐயோ 2,000 ரூபாய், இது தர்மாக்கோலா இருக்கும், ரோட்ல தூக்கிட்டு வரணும்னா இருக்கும், வண்டியில வச்சு வித்துட்டு வரணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஹாஸ்டலுக்கு எல்லா பிஜேக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். பாத்தீங்கன்னாக்கா எங்களது டீப்பா, இதை டீப்பான்னு சொல்லக்கூடாது, மினி டைனிங் டேபிள்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேர் போட்டு உட்காந்து சாப்பிடலாம். வீட்டுல சோபா செட் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா டைனிங் டேபிள் கால ஆபரேஷன் பண்ணிருக்கு, கீழே உட்கார முடியல, ஆள் தாட்டியா இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3,000ல இருந்து 2,500 வரைக்கும் இருக்கு இந்த டீப்பா. ஆமா, இதுல 5 பேர் ஏறி நிக்கலாம், உட்காரணும்னா ஃபிஷ் டேங்க் வச்சுக்கலாம், அரிசி மூட்டை வச்சுக்கலாம், டீப்பாவா சென்ட்ரு டீப்பாவா போட்டுக்கலாம், பேப்பர் டேபிளா வச்சுக்கலாம், ஏதோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து 2,000 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் டீப்பா 1,000 ரூபாய்க்கு இருக்கு. சோ உடன் டீப்பா 2,000 ரூபாய்க்கு. அதான் சார், நாங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நாங்க எங்களோட ப்ராடக்ட்ன்றதுனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துல 3 மாசத்துக்கு தான் இந்த டீப்பா இருக்கும். ஏன்னா விழுகிற கட்டங்கள்ல நாங்க இதை எடுத்து சேகரிச்சு இதுங்களை செய்யறோம். இப்ப வாங்க நம்ம பாலிஷ் போடுற பாயிண்ட்க்கு போவோம், பக்கத்திலேயே தான் வாங்க பாருங்க. பாலிஷ் போட்டதா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, பாலிஷ் போட்டதா இடத்துக்கு கொண்டாந்துருக்கோம். அதாவது பாலிஷ் போட்டு அந்த கலர் சரி, அந்த டிசைன் சரி, வீடியோ பாருங்க, இதுவும் சரி பாருங்க, இதுவும் பாலிஷ் போட்டு எல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு லுக்ல, அது அந்த காலத்துல ஒரு ராஜ லுக்ல இருக்கு. ஆக்சுவலி இதுல எப்படி சார், ஆக்சுவலி தண்ணி எல்லாம் ஊத்தினா என்ன ஆகும்? இல்ல வந்து தண்ணி ஊத்தினாலும் ஒன்னும் ஆகாது. ஏன் சொல்லுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன வாட்டர் ப்ரூஃப்ன்ற ஒரு இதை போட்டு போடுறோம். ஓ சரி, தண்ணி உங்களுக்கு ஊத்தியே காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க உங்களுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர், நிறைய மோகன்ராஜ் இருக்காங்க, நிறைய பர்னிச்சர் இருக்கு, அவங்களுடைய முகங்கள் வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, தெரியாம போயிடுது. அதுக்குதான் நாங்க உங்களை கூப்பிடுறோமே கண்டி, எங்களை நாங்களே விளம்பரப்படுத்தி போடுங்க அப்படின்றதுக்கு நாங்க கூப்பிடுறது கிடையாது. இந்த சுத்து வட்டாரத்துல இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது எல்லா வீட்லயும் இரும்பு கட்டில, இரும்பு சோஃபா செட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் ஒரு ஒழுங்குமுறையற்றதா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சரௌண்டிங்ல எல்லாரோட வீட்லயும் எங்களோட பர்னிச்சர் கட்டாயம். இந்த பணி தொடரட்டும், மக்களுக்காக இந்த பணியை தொடர்ந்து பண்ணுங்க. வாங்குறவங்களோட பிளெஸிங் இருந்துச்சுன்னா 100 வருஷம் இல்லைங்க 200 வருஷம் கூட செய்யறாங்க, தயாரா இருக்கிறோம். நம்ம நல்ல பொருள் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படும். உங்களுடைய வாழ்த்து உங்களுக்கு சந்தோஷம். இவங்களோட சார் உங்களுடைய எங்க இருக்கு சொல்லுங்க? எங்களுக்கு வந்து சென்னையில இருக்கு, மன்னார்குடியிலயும் ஒரு சின்னதா ஆரம்பிச்சிருக்கிறோம், கோயம்புத்தூர்ல நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. சூப்பர் சார். சோ எங்க சப்ஸ்கிரைபர் வந்து பாத்துக்கோங்க, நல்ல ரேட்ல பண்ணி கொடுங்க, நல்ல வீடியோவை நிறுத்தி நிதானமா பாருங்க. அதை ஏதோ இவரு பேசிக்கிட்டே இருக்காரு, பேச்சுலதான் ஒவ்வொரு விஷயங்களும் கலந்துருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இவ்வளவு டெமோ சொல்றோம். பேசுறவங்க மேடையிலயும் கேட்கறவங்க கீழேயும் உட்காடுறதுக்கு காரணம் புரியணும்ன்றதுக்கோசரம் தான், அதனாலதான் இந்த வீடியோல காமிக்கிறோம். அதனால
இதை பாக்குற ஒவ்வொரு நேரும் மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எதை பார்த்து வந்தீங்க, எப்படி ஏன் கோவை பர்னிச்சருக்கு வந்தீங்க, பொருள் கம்மியா விலை கம்மியா இருக்கா, பொருள் தரமா இருக்குல்ல? எங்க வீட்டுக்காரம்மா வந்து யூடியூப் சேனல் கோவை பர்னிச்சர் பாத்துட்டு இருந்தாங்க, அடிக்கடி பாத்துட்டு இருப்பாங்க. நாங்க சொன்னேன் இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம நேரடியா போய் பார்த்தாதான் பொருளோட தரம் தெரியும், அவங்க வேலை பண்பாடுகளை பார்த்தாதான் தெரியும். நம்ம யூடியூப் சேனல பார்த்து போய் அந்த பொருளை வாங்குறது ஒரு பலன் இல்லாமல் போயிரும், போடுற பணத்துக்கு வந்து விஷயம் இல்லாம போயிரும். அதனால நேரடியாக கோவை பர்னிச்சர் நாங்க வந்து பொருளை பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். பார்த்ததுக்கு வந்து எங்க கண்ணு முன்னாடியே வந்து எல்லா வேலை பண்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பொருளும் தரமா இருக்குது. மற்ற கடையில விட உங்க கடையில இருந்து விலை குறைவா தான் இருக்கு, குவாலிட்டி நல்லா தான் இருக்குங்க. சரிங்க சார். அது இப்ப பொருள் மூணு பொருள் எடுத்தோம், நல்லா இருக்குதுங்க, தரமாவும் இருக்குது. பொருளும் தரமா இருக்கு, விலையும் குறைவா இருக்கு. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you guys. Bye.